புடியதன் உரு உமை கொளமிகரியதே வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடல் கடிகண்ண பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினர் பயில் வள்ளி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான சில செய்திகள் நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க சார், நாங்கள் கடைபிடித்தோம், ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. அதுலேயும் பார்த்துட்டோம்னா அந்த சாலகிராம மாலையை வாங்கி போட்டோம்னா எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தி மேம்படுது சார். நாங்கள் அந்த சாலகிராம மாலையை வச்சு மகாவிஷ்ணுவுடைய மந்திரத்தை சொல்லி தினம் 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 நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களுக்குள்ளே ஒரு மற்றற்ற திருப்தியை தருது. இதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எழுதி எழுதி எடுத்துகிட்டு இருக்கோம். இதை எங்களுக்கு மட்டும் இல்லாத பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுல மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. தினம் 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 உங்களை பார்த்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம், தெய்வீக வழிபாடு, அதை நீங்கள் கேட்டு அதை கடைபிடித்து அதன் மூலமாக பயனடையும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு திருப்தி. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லிகிட்டே போகிறோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்கும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 24/2/2019 விளம்பி வருடம், மாசி மாதம், 12 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி பஞ்சமி, மதியம் 12:33 வரை. பின்பு சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி, நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இந்த நாளன்று உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு காரிய வெற்றி அனுகூல்யமா இருந்துருக்கணும். யார்கிட்ட பேசி எப்படி காரியத்தை சாதிக்கிறது, யார்கிட்ட எப்படி பேசணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செயல்படணுங்கிற ஒரு எண்ணங்களில் ரொம்ப திட்டவட்டமாக இருந்துட்டுருப்பீங்க. சில நேரங்கள் பிறருடைய சேர்ந்து நம்மளை மதிப்பீடு போடுவீங்க. நம்ம இறங்கி இருக்குமா, ஏறி இருக்குமா, ஏன் இவா இப்படி பேசினா, ஏன் இவா இப்படி சொன்னா, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தது. ஒருவேளை என்னை சாதாரணமாக பார்த்துட்டாலோங்கிற சில தாழ்வு மனப்பான்மை தமிழ் நம்மளே நினச்சிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நினைக்கப்படாது. எப்படி பார்த்தாலும் நம்ம உயர்ந்ததாக தான் இருந்துட்டுருக்கோம். எதுலேயும் திறமை படைத்தவராக தான் இருந்துட்டுருக்கிறோங்கிற எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துட்டனாலே வெற்றி நிச்சயமாக வரக்கூடியதாருக்கு. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு பல விதத்தில் சாதகமான பலன்களை கொடுக்குறங்காட்டி மத்தியானத்துக்கு மேலே ஒரு அற்புதமான செய்திகள் வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு கடை வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா துணிஞ்ச ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது தைரியமாக இறங்கிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஐயோ இறங்கிட்டோமே, ஜெயிச்சிருவோமா, யாராவது ஒரு நல்ல வார்த்தை என்கரேஜ் பண்ண மாட்டாளா, யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினான்னா ஒரு வருத்தம் இருக்கும் நம்மளுக்குள்ள. என்னடா அது நம்ம குடும்பத்திலே இருந்துருக்கா, நம்மளுக்காக பாடுபடுறோம், இவாளுக்காக பாடுபடுறோம், ஆனால் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கூட இவங்க பேச மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு சின்ன சின்ன மனக்குமுறல்கள் இருந்துருக்கும். வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லை, இல்லை வீட்டில் மதிப்பு இருக்குது, வெளியில் என்ன சாதாரணமான இட போட்டாலே, வேற ஒன்றும் இல்லை, அஷ்டம சனியினாலும் இந்த மாதிரி கம்பேரிஷன் அப்படிங்கிறது இருந்துருக்கும். மற்றபடி எதையுமே ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. திடீர்னு நல்ல மனிதர்களை சந்திப்பால் அந்த மனிதர்கள் மூலமான புதிய புதிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் வளர்ச்சி ஏற்படும். கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவு செலவு விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னைக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான செயல் பண்ணுறது போது எம்பெருமானை பிரார்த்தனை செய்துட்டு துர்காம்பாவை வணங்கிட்டு அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். டெய்லரிங் படிச்சுட்டு இருக்கிறவா, ஃபேஷன் டிசைனிங் முடித்தவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு பயத்தை போக்கும். துர்காபால் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள்ல ரொம்ப தெல்ல தெளிவா செய்யறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில கெட்ட அனுபவங்கள்ல ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைக்கும்.
எப்பவுமே ஒரு கெட்ட அனுபவங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும். ஒருத்தட்ட பணம் கொடுப்போம், அவர் நம்ம நம்பி அவர்கிட்ட பணம் கொடுப்போம், அவர் ஏமாத்திட்டு போயிடுவார், அது ஒரு பெரிய அனுபவம். இனிமே யார்ட்டும் கொடுக்கப்படாதரா, நம்ம காசை நம்ம கவனமா வச்சுப்போம், நம்ம உழைச்சு சம்பாதிச்சு எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். நம்ம கிட்ட பேசிகிட்டே இருப்பா, நல்ல மாதிரி பழங்கிட்டே இருப்பாங்க. ஒரு சண்டேன்னு வரும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணோம்னா கேட்கவே மாட்டான். அப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஆஹா நல்லதாக பேசுனது பாரு, அட்வைஸ்ன்னு சொன்ன உடனே நம்மகிட்ட கேட்கறதில்ல. அப்போ இனிமேல் யாருக்கும் கேட்காம அட்வைஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான எண்ணங்கள். அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய பாடங்களாக அமையக்கூடியதாக இருக்கும். தெய்வ தரிசனம், ஆன்மீகத்தில் இருக்கிற வாழ்க்கை தெய்வ தரிசனங்கள் உண்டு. ஜோதிட சம்பந்தமாக யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தியான ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல்நிலை படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு, எக்ஸாம் எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உட்கார்ந்து ஞாபகத்தோட ஸ்ரத்தையோட படித்தாலும்னா நிச்சயம் அதீதமான பலன்கள். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரியாக நினைச்சுட்டு இருக்கிறவா நண்பராக மாறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமான பல காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. திருமண வரன்கள் எதிர்பார்த்த வாளுக்கு நிதானமாக இருந்தாலும் அற்புதமான பலன்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, சாந்தமாக இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தை யாருமே சொல்ல மாட்டேன். சில நேரங்கள் இடம் விற்கிறது அல்லது ஏதேனும் நகை விற்கிறது இல்லை நகை வாங்கிறது, இப்படி வாங்குதல் விற்குதல் யார்ட்டையும் சொல்லாமல் நிதானமாக செயல்படுவேன். செயல்பட்டாலும் லாபத்தோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் லாப நஷ்டம் சரிசமமாக அமையறதுக்குண்டான தினம். மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவா, பேச்சுத்துறையை சார்ந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, எஸ்ஏபி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், சின்ன சின்ன விளையாட்டில் கவனம் என்பது தேவை, போக்குவரத்தில் கவனம் என்பது தேவை. சற்று கவனமாக ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு துணிஞ்சு ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு, அரசியலில் இருக்கிறவாளுக்கு கூட இருக்கிறவா சில நல்லதையும் சொல்லிக் கொடுப்பா, சில எதிர்மறையான விஷயங்களையும் காண்பித்து கொடுப்பா. இதில் தெரிந்து கொள்ள முடியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை. கடகராசி என்பர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அற்புத பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் எதையும் தோல்வியை 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 பார்த்து பார்த்து முன்னாடி எல்லாத்தையும் ஜெயிச்சு இடகாலத்தில் தோல்வியை பார்த்தங்காட்டி இப்போ எதுவுமே ஒரு பயங்கள் இருக்கும், இறங்கலாமா வேண்டாமா, பிறருக்கு சஜஷன் சொல்கிற அளவுக்கு நம்ம இருந்துட்டு இருப்போம், ஆனால் பிறருடைய சஜஷன் கேட்டுட்டு இருப்போம், பிறருடைய அட்வைஸ் கேட்டுட்டு இருப்போம். மறந்துடுங்க, வெற்றி உண்டு, ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வந்தாச்சு. இறங்கி ஒவ்வொரு காரியத்தில் செயல்பட்டலாம் நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரும். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா துறைகளையும், இரும்பு சார்ந்த துறைகளில், மரம் சார்ந்த துறைகளில், பூமி சார்ந்த துறைகளில், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய சக்தி இருந்தால் போதும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லைன்னா கூட மன வருத்தப்பட்ட வாழ்க்கா ஏதாவது உதவி செய்யக்கூடிய நல்ல மனசாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம மனசை கட்டுப்படுத்தி ஸ்டெபனாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமோங்கிற ஒரு எண்ணங்களும் யதார்த்தமாக தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த இட சம்பந்தமான பிரச்சனை கட்டாத வெடி திருப்பி கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண விஷயத்தெல்லாம் தகர்த்தி இனிமேல் நம்மளுக்காக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு செயல்களும், பிறரை நன்மையாக வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் தோணும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைய காலை தினத்தில் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் யதார்த்தமாக இருக்கும். இன்றைக்கி எந்திரிச்ச உடனே சோம்பலாக எந்திரிச்சு இதை பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ணுறது, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு பல்வேறு விஷயங்களை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே திங்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாகும். யாராவது பேசுனதை திங்க் பண்ணும்போது இல்லை எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும்போது கொஞ்சம் யதார்த்த நிதானம் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் இன்றைக்கி 11 மணிக்கு மேலே உங்களுடைய காரியங்கள்ல எப்பவும் போல நிதானமாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு. கார்மெண்ட் சம்பந்தமான
அதே மாதிரி ஃபுட்டு சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் காத்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சில நேரம் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியில் டிரான்ஸ்போர்ட்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வந்து பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும், எதிர்பாராத பிரயாணங்களாக இருக்கக்கூடியதாக இருக்கும், தொழில் ரீதியான பிரயாணங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் ஆகும், சில குட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இனிமேலும் உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சியம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா ரொம்ப சட்டு 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 சட்டுன்னு யோசனை பண்ணி பண்ணுவேன், சில விஷயங்கள்ல யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேன். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இவங்களுடைய கேரக்டர் எப்படி, இவங்களை நம்ம உத்து கவனிக்கணும், இவங்களை பார்த்து செயல்படுறத பார்த்து நம்மளுடைய மூமெண்ட் எல்லாமே நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பிறரை சார்ந்திருக்கிற விஷயத்துல நீங்க கவனமா இருப்பேன். அரசியல் இருக்கிறவாளுக்கு போட்டி போட்டாலும் வெற்றி பெறப்படுத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சில முயற்சிகள் உங்களை பெருமையாக பேசுறதும் சில முயற்சிகள் உங்களை தாழ்த்தி பேசுறதுக்கு உண்டானதா இருக்கும். இரண்டையும் காதல வாங்கிட்டு உங்களுடைய மனதை திடப்படுத்தி ஒவ்வொரு செயல்பாடுகளா செயல்படுவேல அற்புதமான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமான நன்மையான பலன்கள் உண்டு, திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க தான் எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உங்களை பிரைஸ் பண்ணி பேசுவா, அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். பசுமாடு வளர்த்துட்டு இருக்கிறவா, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, இடம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மையான பலன்கள் இருக்கு, இடத்துடைய மதிப்பு மேலும் 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 கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள்ல பஞ்சமே இருக்காது, அற்புதமான வாய்ப்புகள். சில நேரங்கள் உங்க ஜாதக ரீதியா வீடு சம்பந்தமான கடன் வாங்கியோ ஏதேனும் கடன் வாங்கியோ கொஞ்சம் வருத்தத்துல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு கூட யாராவதோட உதவிகள் கிடைச்சி மாற்றங்கள் உண்டு. நம்ம பேசினாதான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதனால அன்பா கேட்டாலோ இல்ல உதவிகள் கேட்டாலோ பிறர் மறுக்காம கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெருமை பெயக்கக்கூடிய அற்புதமான நாள், அற்புதமான வரன்கள் எல்லாம் தேடி வரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வரன்கள் தேடி வரும். பெற்றோர் சொல்ல விஷயங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. எனக்கு வேண்டாம், இப்ப கல்யாணம் வேண்டாம், முதல்ல அதில் அப்படி சொல்லவே கூடாது. எதுவுமே ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவாவே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவான். அதே மாதிரி யார் என்ன பேசுறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு பேசினோம்னா நல்ல பலன்கள் இருக்கு. ஏன்னா அவங்க அவங்கள பத்தி சொல்லும்போது நம்ம நம்ம விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி கம்பேரிசன் பண்ணி சொல்றதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் சால்வ் ஆயிரும், திருப்பி ஒற்றுமைகள் கூடி வரக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கில் இருக்கும் சார், அவர் அங்கே வேலை செய்கிறார், நான் இங்கே வேலை செய்கிறேன், திருப்பி என் பிள்ளை இங்கே இருந்துட்டு இருக்கான், எங்கள் குடும்பம் எப்போ ஒன்று சேரும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. குடும்பம் ஒற்று சேர்றதுக்குள்ளான வாய்ப்புகள், வேலை மாற்றம் அனுகூல்யமாக இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் வந்து சேரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, முயற்சி கேட்ட பலன்கள் உண்டு. ஒரு நபர் கேட்டார் சார், முயற்சி கேட்ட பலன்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த முயற்சி அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு செயல்படுறோமோ அதற்கேட்ட பலன். ஒரு இறைவன் கிட்ட வேண்டிகிட்டே இருக்கான், இறைவா 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 எனக்கு வரந்தா வரந்தா வரந்தாங்கிற இறைவன் சொல்கிற, நீ எந்த அளவுக்கு ஓடுறையோ அந்த அளவுக்கு உனக்கு வரம் தரேங்கிறார். எந்த அளவுக்கு ஓடுறேன்னா எந்த அளவுக்கு ஓடுறையோ அதெல்லாம் உன்னோட இடங்கிறார். ஓடுறான் 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 ஓடுறான், ஃபஸ்ட்டு தனக்காக ஓடினான், தனக்காக ஓடினு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, ஐயோ வீட்டில் மனைவி இருக்காளே மனைவிக்கு என்ன பண்ணணும்னு நினச்சான், மனைவிக்காக கொஞ்சம் தூரம் ஓடினான், திருப்பி யோசித்தான், ஐயோ வீட்டில் குழந்தைகள் இருக்கே, முதல் குழந்தைக்கு என்ன பண்ணுறது, முதல் குழந்தைக்காக ஒன்றா, இரண்டாவது குழந்தைக்காக ஒன்றா, மூணாவது குழந்தைக்காக ஒன்றா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து குழந்தையோடைய படிப்பு, அந்த படிப்புக்காக ஓடுறதை பார்த்துட்டான், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து ஐயோ குழந்தையோடைய திருமணம், வேலை வாய்ப்பு, இப்படி ஒவ்வொருக்காக ஓடி கடைசியில் குழந்தைக்கோட கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கோட குழந்தை பேர குழந்தை, இதுக்காக ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்துட்டுலாம் அவனால் முடியல, நெஞ்சு வலி வந்தது, சரி இருக்குனாலும் பரவாயில்ல, நமக்கு பின்னாடி ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு வேணுமே சொல்லிட்டு திருப்பி ஓட ஆரம்பித்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அந்த ஓடி ஓடி அந்த கழைப்பில் ஐயோ ரொம்ப முடியலேன்னு பொத்துன்னு கீழே வளர்ந்தான். கடைசியில் அந்த இடம் தான் சொந்தமாக இருந்தது, ஏன்னா அவன் எந்த இடத்துல உட்காந்தானோ அந்த இடம் தான் சொந்தம்னு இறைவன் முதலே சொல்லியிருக்கான். சில விஷயத்தை புரிந்து கொண்டு நம்ம ஓடி செயல்படுவோம், சில விஷயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம புரியாத செயல்படுறது உண்டு. அதனால் முயற்சி, சரியான முயற்சி இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருப்பேன், மேனேஜராக இருப்பேன், உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை ரொம்ப அழகாக பயன்படுத்திங்க.
முடியாத வாழ்க்கை உதவிகள் செய்யறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து கொடுங்க. இப்பதான் உங்களுக்கு சரியான தருணம். இந்த தருணத்துல நான் யாருக்காவது உதவி செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. உதவி செய்யும் பொழுது அவ கையவே கடிப்பா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் முயற்சி செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி பெறும். தனுராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள், உங்களால் முடிஞ்ச நாலு பேருக்கு உதவி செய்யுது. அப்படி செய்யும் பொழுது அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை ஜெயிப்பிக்கும் அற்புத வழிபாடு. மாரராசி என்பர்களே, உற்சாகமான நாள், எதையும் ஜெயித்து அந்த காரியத்தை திருப்தியா செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய விசேஷங்களை பத்தி சிந்திப்பேன், இதை பத்தி அதை பத்தி இப்படி பண்ணும் அப்படி பண்ணும். இந்த ஒரு ஒரு காரியத்தை மனசுல எடுத்துட்டேன்னா உங்களை மாதிரி செயல்படுறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு விசேஷத்தை எடுத்துட்டேன்னா இதை அற்புதமா முடிக்கிறது எப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசுல கொண்டு செயல்படுவேன். யாரும் பண்ணாத ஒரு புதிய முறைகளை செயல்படுத்தி அதுல வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள். இது வேலை வாய்ப்புல திருமணமா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். உற்சாகமான நாளா இருக்கும். நினைச்ச காரியம் நன்மையா நடக்கும். நீங்க நினைச்ச விஷயத்தையே ரொம்ப அழகா உத்து பார்த்தேன்னா நீங்க என்ன நினைச்சாலோ அதுதான் நடக்கும். பிறருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள். பிசினஸ் ரீதியாக சில குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறவாள் உங்களை விட்டு விலகி போறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். கட்டாத வீடு, கட்ட முடியாத வீடு திருப்பி எடுத்து செயல்படுத்துவதில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடியதாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கல்கள் அதை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். அதை பத்தி யோசிக்காத சரி, தடங்கல்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு கூட நம்ம செயல்படுவோம்னு சொல்லிட்டு செயல்படுவில் அந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அதனால எப்பவுமே சொல்லுவா, வேர்லயே அதை கிள்ளி போட்டுரு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி எதுவுமே ஆரம்பத்துல பார்த்து செயல்பட்டாலே நல்ல பலன்கள். இது மனிதர்களாகட்டும் சரி, அல்லது உங்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளாகட்டும் சரி, உடல் ரீதியாக இருக்கட்டும் சரி, எல்லா விஷயங்களும் இதை எடுத்து சொல்லலாம். பிசினஸ் ரீதியா எங்கேயோ லேக் ஆகுது, எங்கேயோ லேக் ஆகுதுன்னு பார்க்கும்போது அது வேற யார்ட்டு இருக்காது, நம்மகிட்டே இருக்கும். சில நேரம் நேர காலத்தை தவற விடுறது, சில நேரம் எடுத்த முயற்சிகளை சாதாரணமா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றிண்டு அதை யோசிச்சு செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். பிறர் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பெரிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பாங்க. எடுத்த முயற்சி பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய முயற்சியில வெற்றிகள் நிச்சயம் உண்டு. தடங்கல்களை பார்த்து தவிர்க்க வேண்டாம். இந்த தடங்கல்களை என்னென்று சரி செய்தால் நிச்சயம் பலன்கள் உண்டு, அதிர்ஷ்டங்களும் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களை, சுகமான நாள், எல்லா காரியங்களும் வெற்றி பெறுறதுக்குள்ளான அற்புதமான நாள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்களா யோசிப்பேன், நீங்களா செயல்படுவேன். உங்களோட யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கறதா இருக்கும். திருமண வரன் எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா மருத்துவ ரீதியா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் அற்புதமா நடக்கிறதுக்குள்ளானதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள்ல தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் அதை தகர்த்துண்டு அடுத்த வேலைகளில் செயல்படுவில் வெற்றிகள் காத்துட்டு இருக்கு. கிரானைட் சம்பந்தமான பிசினஸ் இருந்துருக்கோம், பில்டிங் சம்பந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நல்லா பாசிட்டிவா பேசுறவாட்ட பழகிறது, பாசிட்டிவா பேசுறவாட்ட இருக்கிறது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீடு ரீதியான இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. மார்க்கெட்டிங் சம்பந்தமா பண்றவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் 10 ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல நிறைய பேர் கேட்கக்கூடியது, சார் குழந்தை வரம் யூடியூப்ல பார்த்தா கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறா, சார் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு எதேனும் சொல்லுங்க சார், இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் சொல்ல போறோம். 2 விதமான வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆன்மீக தகவல்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பயனுள்ளதா, பயன் பெற்றவங்க சொல்லக்கூடியதாக தான் இருந்துருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஞ்சநேயர். 2 தெய்வம் பார்த்துட்டோம்னா நரசிம்மர். இந்த 2 தெய்வத்துக்குண்டான விசேஷ பலன்களை இன்னைக்கு குழந்தை வரம் கிடைக்கும். 2 விதமான வழிபாட்டு முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இறைவனை வழிபடும் போது சத்தியமான முறைகளில் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார், இதுதான் உண்மை. நினைச்ச காரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு கல்யாணமானவா 5 குழந்தையில, 10 குழந்தையில, வெளியில போறா, எப்போ குழந்தை எந்த விசேஷங்களிலுமே கலந்துக்க மாட்டான். பெண்ணுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் புகுந்த வீட்லேயும் பிரச்சனை, பிறந்த வீட்லேயும் எதையும் சொல்லுவாளாங்கிற எண்ணம். ஆணுக்கு பார்த்துட்டேன்னா எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க முடியறதில்ல, எங்கே பார்த்தாலும் நம்மளை ஒரு அவமானமாக பார்க்குறாளாங்கிற ஒரு எண்ணம். மருத்துவ ரீதியாக எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் தெய்வம் எனக்கு கொஞ்சம் கடைக்கண் பார்வை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும். சில பேருக்கு வயது சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த வரங்களை பெறத்துக்குண்டான தடங்கல்கள் உடல் ரீதியாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது யார்கிட்ட இருக்கு? ஒரு க்ஷணம்
நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம படைத்தவன் கிட்டதான் அந்த வரம் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த படைத்தவன் மருத்துவராக வந்து உதவி செய்யலாம், படைத்தவன் நமக்கு ஒரு ஒரு தீக்ஷண்ய கடாட்சத்தினால உதவி செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வரம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆஞ்சநேயர், வாயு புத்திரன்னு சொல்லுவா. ஆஞ்சநேயரால முடியாத எந்த விஷயங்களும் கிடையாது, அவர் வழிபட்டோம்னா எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுப்பார். ஆமா, வெண்ணக்காப்பா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. வெண்ணக்காப்பை அலங்காரமாக செய்து, வியாழக்கிழமைனால் அலங்காரமாக செய்து, அந்த வெண்ணக்காப்பு சுவாமியினுடைய ஹிருதயத்திலிருந்தோ இல்ல பாதத்திலிருந்தோ எடுத்து வந்த வெண்ணையை ரொம்ப அழகா எடுத்து வைத்து தினம் தினம் இரவு அதை சாப்பிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறும். இது ஒன்று. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரசாதத்தை சாப்பிட்றதுனால என்ன மாற்றம் வருதுன்னு. சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் தீக்ஷண்யமா படித்தவாளுக்கு இந்த பதிலே வராது. ஏன்னா இதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்கு. முதல்ல அந்த சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் தெரியும். அடுத்தது இரண்டாவது, சுவாமிக்கு வைக்கக்கூடிய அதான் நரசிம்மர். நரசிம்மர் பார்த்துட்டுன்னா சட்டுன்னு அனுகிரகம் செய்யக்கூடியவரா, சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவரா இருந்துருக்கும். நரசிம்மருக்கு சந்தன காப்புன்னு சொல்லுவா. ஒரு அற்புதமான சந்தன காப்பு, நல்ல ஒரிஜினலா அரைச்ச சந்தனத்தை எடுத்து அதை காப்பா வைத்து அர்ச்சர்கிட்ட சொல்லி நெஞ்சு பகுதியில காப்பாவோ பாத பகுதியில காப்பாவோ சாத்தி அதை சுவாமிகிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அதை காய போட்டு பொடியாக்கி தினம் பாலில் போட்டு லேசா சாப்பிட்டா போதும். அருமையான பலன்கள் உங்களுக்குள்ள வித்தியாசங்கள் தெரியும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவா, இது இத்தனை காலம்னு கிடையாது, தொடர்ந்து இந்த பூஜைகளை செய்து பாருங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு சொல்லி அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கு. இறைவனுடைய பலன்களுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம குழந்தை வரம் கிடைக்கும் அற்புதமான இரண்டு தெய்வ வழிபாடு விஷயங்களை பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணமாத் பூர்ணமுதிஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷன். நன்றி, வணக்கம்.